வணக்கம் நேயர்களே, மர்ம ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ கைஸ், இந்த நம்பரோட பேரை படிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இவரோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கலனாலும் இந்த உலகமே இவருக்கு அன்பு காமிச்சாங்க. இவரும் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை கற்றுக் கொடுத்தாரு. அதாவது, ஒருவர் வெற்றி அடைய நல்ல உடலும் அறிவும் தேவையில்லை, நல்ல சந்தோஷமா இருந்தாலே போதும். இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே நம்மள மோட்டிவேட் பண்ண ஒருத்தரோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய இந்த கதை கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் பண்ணும், கூடவே அழுகவும் வைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. புது வியூவர்ஸ் சேர்ந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற இந்த மாதிரி சுவாரஸ்யமான புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இவர் தாங்க நம்ம ஹீரோ. இவரை ஷிலிஜின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவரோட உண்மையான பேரு சைமன் மெட்ஸ். இவர் செப்டம்பர் 1901 நியூயார்க்ல பிறந்தாரு. ஆரம்பத்துல எல்லா குழந்தைகள் மாதிரி இருந்த இவருக்கு வளர வளர இவரோட குறை வெளியில தெரிய ஆரம்பிச்சது. இவருக்கு இருந்தது நரம்பியல் வளர்ச்சி கோளாறு. இதுக்கு பேரு மைக்ரோசெஃபாலி. இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு முகம் நார்மலா வளரும், ஆனா இவங்க தலை வளராது. இவங்க மூளையோட வளர்ச்சியும் குறைவா இருக்கும். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா நார்மல் தலை சைஸை விட இவங்க தலை சின்னதா இருக்கும். இந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியா பேச்சு வராது, வித்தியாசமான தலை இருக்கும், அடிக்கடி வலிப்பு வரும், சின்னதா இருப்பாங்க, யோசிக்கிற திறன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அன்றைய காலத்துல இந்த நோய் இருக்கும் மனிதர்களை பின் ஹெட்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நோய் பொதுவா பெண்கள் பிரெக்னெண்டா இருக்கும்போது மது அருந்தினாலோ இல்ல பெற்றோர்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் பிரச்சனை இருந்தாலோ அது வயிற்றுல இருக்கும் குழந்தைகளை பாதிக்கும். இந்த நோய்க்கு தீர்வே கிடையாது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிலிஜி ரொம்பவே பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். இவருக்கு ஒரு தங்கையும் உண்டு. அந்த தங்கைக்கும் இவரை மாதிரியே இந்த பிரச்சனை இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரையும் இவங்க பெற்றோர்கள் ஒரு ரகசிய அறையில வளர்த்தாங்க. பணக்கார குடும்பம்ங்கிறதுனால இந்த குழந்தைகளை வெளியே காண்பிச்சா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயந்து இந்த ரெண்டு குழந்தைகளையும் கிரீன்லேண்ட் சர்க்கஸுக்கு இவங்களோட பெற்றோர்கள் வித்துடுறாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு சில மனித நேயம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதிக கவனிப்பும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க வேண்டிய இந்த ரெண்டு குழந்தைகளும் என்னாச்சுன்னு யோசிப்பீங்க. பெற்றோர்கள் கைவிட்டாலும் கடவுள் கைவிடலங்கிறத ப்ரூஃப் பண்ற மாதிரி சர்க்கஸ்ல சேர்ந்த இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல ஷிலிஜி வளர்ந்த சிறுவனா இருந்தாரு. இந்த நோயினால இவருடைய அறிவு 3 வயசு குழந்தைக்கு உள்ளதா தான் இருந்தது. அவரால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் கஷ்டப்பட்டு பேசுவாரு. சர்க்கஸ் ஷோ நடக்கும்போது பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாராம். இதனால பல பேர் இவரோட அப்பாவித்தனமான செயல்களை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கு நண்பர்களும் கூட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இவரை பாத்துக்கிறதுக்கு ஜார்ஜ்ங்கிற கேர்டேக்கர் இவருக்கு கூடவே இருந்து பாத்துக்கிட்டாரு. படிப்படியா இவரோட அப்பாவித்தனத்தையும் வேடிக்கையான இயல்பையும் நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஷிலிஜி ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. இந்த சர்க்கஸும் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இதனால ஹாலிவுட்ல இருந்து படத்துல நடிக்க வாய்ப்புகளும் வந்தது. 1928 த ஷைட் ஷோங்கிற படத்துல ஷிலிஜி நடிச்சாரு. 1932 ஸ்ட்ரீக்ஸ்ங்கிற ஆங்கில படத்துல நடிச்சு பெரிய பெயரும் புகழும் எடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால இவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் வந்து மொத்தம் 5 படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு பெயர் புகழ் ரசிகர்கள் வந்தாலும் ஷிலிஜி சர்க்கஸ்ல நடிக்கிறத விடல. இதனால இவரை பல சர்க்கஸ் நிறுவனங்கள் அவங்க சர்க்கஸ்ல பர்ஃபார்ம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவர் மேல உண்மையான அன்பு செலுத்தினவங்க இருந்தாலும் இவங்களை நிறைய பேர் ஏமாத்தவும் செஞ்சாங்க. இதனால பல நெகட்டிவ் விமர்சனத்துக்கும் ஆளானாரு. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் தன்னோட அப்பாவி குணத்தினால தன்னை சுற்றி இருக்கவங்களை சிரிக்கவும் வச்சாரு. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து வெறும் சர்க்கஸ்ல மட்டுமே நடிச்சாரு. சர்க்கஸ்ல சிம்பான்சி ட்ரைனராகவும் சிலிஜியுடைய கேர்டேக்கராகவும் இருந்த ஜார்ஜ் துரதிருஷ்டவசமா இயற்கை எழுதினாரு. ஜார்ஜுடைய மகள் ஷிலிஜிய
தன்னால பாத்துக்க முடியாதுன்னு அவரை மனநிலை மருத்துவமனையில சேர்த்துடுறாங்க. இப்படி ஏற்றம் இறக்கம் கண்ட ஷிலிஜியுடைய வாழ்க்கையில 3 வருஷங்கள் மனநல மருத்துவமனையிலேயே போச்சு. இப்படி என்னதான் எல்லாரும் இவரை கைவிட்டாலும் இவர் முகத்துல இருந்த சிரிப்பை அவர் ஒருபோதும் குறைக்கல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சர்க்கஸ்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை தள்ளினாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஷிலிஜிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட ஆரம்பிச்சது. ஷிலிஜிக்கு மன அழுத்தமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இவருக்கு ஏற்கனவே இருக்கும் நோயினால இவருக்கு அடிக்கடி வலிப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்பதான் சர்க்கஸ்ல வேலை செய்யும் பில் ஃப்ரென்சிங்கிறவரு ஷிலிஜிய ஹாஸ்பிட்டல்ல சந்திரிச்சாரு. பில் ஃப்ரென்சியுடைய கோரிக்கையை ஏற்று ஹாஸ்பிட்டல் ஷிலிஜிய பில் ஃப்ரென்சியோட பொறுப்புல ஒப்படைச்சாங்க. திரும்பவும் ஷிலிஜி தனக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கஸ்ல பழையபடி பார்வையாளர்களை என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. திரும்பவும் அவருக்கு இருந்த பழைய ரசிகர்கள் பெயர் புகழ் எல்லாமே திரும்ப கிடைச்சது. தொடர்ந்து ஷிலிஜி அவரோட அன்பையும் அவரோட கியூட் அண்ட் இன்னசென்டால எல்லாரையும் கவர்ந்தெழுத்தாரு. கடைசியில தன்னோட 70வது வயசுல ஷிலிஜி இயற்கை எய்தினாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரை ஏதோ இடத்துல அடக்கம் பண்ணாங்க. ஆனா இவருடைய நினைவு பல ரசிகர்களுடைய நினைவுல நீங்கா இடம் பெற்றது. இதனால இவருடைய ரசிகர்ல ஒருத்தர் ஷிலிஜி இறந்த இடத்துல பெரிய கல்வெட்டு வச்சு இவருக்கு மரியாதை செய்யறாரு. கைஸ், இவரோட உடம்புல இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இவர் என்னைக்குமே மனம் இழந்தது கிடையாது. இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு அன்பு கொடுக்காம தூக்கி எறிஞ்சாலும் இவர் எல்லாருக்கும் அன்பும் அரவணைப்பும் கொடுத்தாரு. 3 வயசு குழந்தையுடைய அறிவு மட்டுமே இவருக்கு இருந்தாலும் பல பேரை சிரிக்க வச்சு தன் வசம் இழுத்தாரு. எல்லோருமே ஷிலிஜி என்னோட நண்பர்னு சொல்ற அளவுக்கு இவர் நடந்துகிட்டாரு. இவருடைய கதையில நான் தெரிஞ்சுக்கிட்டது, வலிமையான உடலும் அறிவும் இருந்தா மட்டும் போதாது, சந்தோஷமா இருந்தா நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே பாசிட்டிவாவே இருக்குங்கிறது தான். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஷிலிஜியுடைய வாழ்க்கை கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாமாங்கிறத நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீண்டும் உங்களை மீட் பண்ணலாம். பாய்.